நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது அறிவியலுக்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவு இரண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டனாக ஒரு 30 கொஸ்டின்ஸ், அதாவது முக்கியமான வினா விடைகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு மைக்ரான் என்பது என்ன? ஒரு மைக்ரான் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 in 1000, அதாவது 1/1000 மீட்டர் தான் வந்து ஒரு மைக்ரான் என்று அழைக்கப்படுகிறது. நகரும் திறனுடைய ஸ்போர்கள், எந்த ஸ்போர்கள்னு பார்த்தீங்கன்னா, சூ ஸ்போர்கள் தான் நகரும் திறனுடைய ஸ்போர்கள் ஆகும். மெல்லிய தேர்வு கடத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா தான் மெல்லிய தேர்வு கடத்தியாக செயல்படுகிறது. கிரீன் ஈஸ்ட் என அழைக்கப்படுவது எது? கிரீன் ஈஸ்ட் என அழைக்கப்படுவது கிளாமிடோ மோனஸ் தான், கிரீன் ஈஸ்ட் என அழைக்கப்படுகிறது. இன்ஜின்களில் வேகங்களை கட்டுப்படுத்த பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் கவர்னர் தான் இன்ஜின்களில் வேகங்களை கட்டுப்படுத்த பயன்படும் கருவியாகும். புவி தன்னை பற்றி சுழல்வதை முன்னுரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியப்பட்டர் தான். புவி தன்னைத்தானே சுழல்கிறது என்று முன்னுரைத்தவராவார். தற்கால வானியலுக்கு அடிகோலியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கெப்லர் தான். தற்கால வானியலுக்கு அடிகோலியவர் கெப்லர் ஆவார். புவி மைய கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாலமி தான். புவி மைய கொள்கையை வெளியிட்டவர் ஆவார். சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர் யார்? கோபர்னிக்கஸ். இவர் தான் வந்து சூரியன் தான் மையங்கிற ஒரு சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர் கோபர்னிக்கஸ் ஆவார். மனிதனில் காணப்படும் தண்டுபட நரம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மனிதனில் காணப்படும் தண்டுபட நரம்புகளின் எண்ணிக்கை 31 இணைகள் ஆகும். கார்னியாவிற்கும் லென்ஸ் இருக்கும் இடையில் உள்ள திரவம் என்ன திரவம்? அக்குவஸ் கியூமர் அப்படிங்கிறத கார்னியாவிற்கும் நமது கண்ணில் உள்ள கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இருக்கும் இடையில் உள்ள திரவத்தின் பெயர் அக்குவஸ் கியூமர் என ஆகும். இரு பண்பு சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கணையம் வந்து இரு பண்பு சுரப்பியாக செயல்படுகிறது. இரு நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பெயர் என்ன? இரண்டு நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பெயர் மீடியாஸ்டினம் என அழைக்கப்படுகிறது. பாய் பொருட்களின் திசைவேகத்தை கணக்கிட பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டோக்ளாய் தான். பாய் பொருட்களின் திசைவேகத்தை கணக்கிட பயன்படும் கருவியாகும். திரவம் பாயும் வீதத்தை கணக்கிடும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்சுரி மீட்டர் தான். திரவம் பாயும் வீதத்தை கணக்கிடும் பயன்படும் கருவி ஆகும். திரவம் நிரப்பப்பட்ட யூ வடிவ குழாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மானோமீட்டர் தான். திரவம் நிரப்பப்பட்ட யூ வடிவ குழாய் ஆகும். கெப்லரின் மூன்றாம் விதியின் மற்றொரு பெயர் என்ன? கெப்லரின் மூன்றாம் விதியின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா, சுற்றுக்கால விதி என்று அழைக்கப்படுகிறது. பரப்பு இழுவிசையின் அலகு என்ன? நியூட்டன் பர் மீட்டருங்கிற நியூட்டன் / மீட்டருங்கிறது தான் பரப்பு இழுவிசையின் அலகு ஆகும். புகையிலை மொசைக் வைரஸின் வடிவம் என்ன? புகையிலை மொசைக் வைரஸின் வடிவம் உருளை வடிவம் ஆகும். புகையிலை மொசைக் வைரஸில் காணப்படும் மரபு பொருளின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, RNA தான். புகையிலை மொசைக் வைரஸில் காணப்படும் மரபு பொருள் ஆகும். HIV வைரஸின் அடைவு காலம், அடைவு காலம்னா அது வந்து நம்ம உடம்பை தாக்கி எவ்வளவு நாள் இருக்குங்கிறது தான். 6 மாதம் முதல் 7 ஆண்டுகள் வரை தான் HIV வைரஸின் அடைவு காலம் ஆகும். பைரில்லம் சுருள் வடிவ பாக்டீரியா வகையாகும். பைரில்லம் என்ன வகையான பாக்டீரியா வகைனா, சுருள் வடிவ பாக்டீரியா வகையாகும். குரோமியம் ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியா ஆகும். அப்போ ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியா இதுனா குரோமியம் ஆகும். ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியங்களில் காணப்படும் குழிகளுக்கின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைலாய்டுகள். ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியங்களில் காணப்படும் குழிகளின் பெயர் தைலாய்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. பாக்டீரியாவில் ஒரு கற்றை கசையலைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் தான். பாக்டீரியாவில் ஒரு கற்றை கசையலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இனிப்பு ஊட்டிய தயிர்கட்டி என்பது பெயர் பார்த்தீங்கன்னா, பல்கேரியன் யோகார்ட் அப்படிங்கிறது தான் இனிப்பு ஊட்டிய தயிர்கட்டி ஆகும். பாலை கெடுக்கும் பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்டிரோபாக்டர் தான். பாலை கெடுக்கும் பாக்டீரியா ஆகும். பாட்டுலிசம் என்னும் பாக்டீரியா நச்சானது மனிதனின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. அப்போ பாட்டுலிசம் என்னும் பாக்டீரியா மனிதனின் எந்த மண்டலத்தை பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது.
ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா பேசில்லஸ் ஆகும். ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாவின் பெயர் பேசில்லஸ் ஆகும். தேமலுக்கு காரணமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களா பூஞ்சைகள்னா பூஞ்சைகள் தான் தேமலுக்கு காரணமாக உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். நம்ம இதில் ஒரு அரௌண்ட் ஒரு 30 விடைகள் என்னங்கிறத பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.